தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்யும் என டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் திடமாக நம்புகிறார். தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு போராடும் அமைப்பான பர்சே ஈராண்டு கால மத்திய அரசின் அடைவு நிலைக்கு டி மதிப்பெண்ணை வழங்கியது குறித்து பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். பர்சே டி மதிப்பெண்ணைத்தான் வழங்கியுள்ளது. தோல்வி தேர்ச்சி நிலையிலான எஃப்ஐ அல்ல. யுபிஎஸ்ஆர் தேர்வில் டி வாங்கியவர்கள் எல்லாம் எஸ்பிஎம் தேர்வில் ஏ வாங்கியதில்லையா என பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த அடைவு நிலையை மதிப்பீடு செய்ய இன்னும் நேரம் வந்துவிடவில்லை என பிரதமர் கூறினார். நாட்டை நிர்வகித்த இந்த ஈராண்டுகளில் அன்வாரின் அரசாங்கத்திற்கு டி மதிப்பெண்ணை கொண்டு வரும் 45.8 வழங்குவதாக பர்சே நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சீர்திருத்த வாக்குறுதிகள் பலவும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் அந்த மதிப்பெண்ணை வழங்குவதாக பர்சே கூறியிருந்தது. நாட்டின் 10வது பிரதமராக அன்வார் பொறுப்பேற்று எதிர்வரும் ஞாயிறு நவம்பர் 24 தேதியோடு ஈராண்டுகள் நிறைவடைகிறது.